இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் ஒரு 8 இன்ச் பிவிசி பைப் ரெண்டு சைடும் ஸ்ட்ரெயிட் கட்டிங் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த பைப்பை சீட்டாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூலை மட்டம் வச்சு சென்டராக ஒரு கோடு போட்டுவிட்டு நேராக அறுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கிராஸாக அறுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த பைப் வேஸ்ட் ஆகுங்க. எனக்கு 8 இன்ச் தேவைப்படுதுங்க, அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட்டிங் போட்டேன் நேர் கோடு போட்டு. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டில் 8 இன்ச் அளவுக்கு அறுத்து விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நான் அறுத்து எடுத்துறேங்க. அறுத்து எடுத்துகிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமமான காரையில் வச்சு அல்லது டைல்ஸ் காரையிலேயே வச்சு நீங்கள் நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஒரே பக்கமாக ஹீட் பண்ணாமல் அப்படியே கண்டினியூவாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் ஹீட் ஆகிற மாதிரி நல்லா ஹீட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் கன் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஹீட் கனில் ஹீட் பண்ணலாம், அல்லது அடுப்பில் எப்படி ஹீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு சமமான இந்த மாதிரி ஃப்ளைவுட்டில் வச்சு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைவுட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் டைல்ஸ் கரையில் வச்சு உடஞ்ச டைல்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக வருங்க. இந்த மாதிரி சீட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிவிசி பைப் டம்மியாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டுங்களுக்கு ஐலம் சீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் ரேக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.